ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு குடை மிளகாய் ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிள்ளை எலுமிச்சம்பழம் அளவு புளி அரை டம்ளர் தண்ணி ஊத்தி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு டம்ளர் அரிசி கிளைஞ்ச தண்ணி தேவையான அளவு உப்பு தாளிக்க அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க கொண்டக்கடலையை எட்டு மணி நேரம் போல் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் கொண்டக்கடலை எட்டு மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு இதை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இது மாங்காய் இஞ்சி இது மண்ணு போக நல்லா கழுவிட்டு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் இதில் மூணு சின்ன குழி கரண்டி எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இதில் நம்ம வச்சுருக்கதை தாளித்து விட்டுறலாம் நல்லா செவந்து பொறிஞ்சு வரட்டும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுறலாம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் இஞ்சி சேர்த்து ஒரு நிமிஷம் போல் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம் இது கூட நம்ம வச்சுருக்க குடமிளகாய் சேர்த்துடலாம் கலந்து விட்டுறலாம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம் இந்த மண்டிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கலந்து விட்டுறலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இது கூட நம்ம அரிசி களைஞ்சி வச்சுருக்க தண்ணி சேர்த்துடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் இது வேகட்டும் மாங்காய் இஞ்சி முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொண்டக்கடலை சேர்த்துடலாம் கரைச்சு வச்சிருக்க புளி சேர்த்துடலாம் கலந்து விட்டுறலாம் இது மீடியம் ஃப்ளேமில் வெந்து வரட்டும் இந்த மண்டி இட்லி தோசை ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் மாங்காய் இஞ்சி எல்லாமே நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் நம்மளோட கொண்டக்கடலை மாங்காய் இஞ்சி புளிமண்டி ரெடி ஆயிடுச்சு இது செட்டிநாடு கல்யாணத்தில் கல்யாணத்துல ஃபுல்லாமே லஞ்சில் இது கண்டிப்பா இருக்கும் சைட் இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்